கேள்வி எண் 455. பரிசுத்த வேதாகமும் மொழி பெயர்க்கப்பட்ட காலங்கள் மற்றும் புத்தகங்களை தொகுத்த பணி எப்படி நடந்தது? இதில் பங்கெடுத்தவர்கள் யார்? எதன் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது? விளக்கம் வேண்டும். பதில்: ஜீஜன் பால்க் என்ற டென்மார்க் மிஷனரி 1706 July 9 இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடியில் வந்து இறங்கி ஊழியத்தை துவங்கினார். பின்னர் 1708 October 17 புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்க்க தொடங்கினார். போர்ச்சுகீசிய வேதாகமங்களின் உதவியுடன் புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பு வேலையை 1711 March 31 முடித்தார். பழைய ஏற்பாட்டில் ரூத் புத்தகம் வரை மொழி பெயர்த்திருந்தார். ஜீஜன்பால் வேதாகமத்தில் மொழி பெயர்க்காமல் முடியாமல் விட்டு சென்ற பழைய ஏற்பாட்டு பகுதிகளை சென்னையில் மிஷனரியாக பணிபுரிந்த ஜெர்மானியர் பெஞ்சமின் ஜூல்ஸ் முடித்து அச்சேற்றினார். இந்தியாவில் தமிழ் மொழியில்தான் முதலாவதாக வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்திய சரித்திரத்தில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட தமிழ் மொழி புதிய ஏற்பாட்டை அச்சேற்ற அநேக தடைகள் ஏற்பட்டன. கிறிஸ்தவ அதாவது சொசைட்டி ஃபார் தி ப்ராபகேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் நாலேஜ் என்ற அந்த நிறுவனம் அச்சு எந்திரமும் ஜெர்மன் நாட்டு நண்பர்கள் அச்சு எழுத்துக்களும் கொடுத்து உதவினர். ஆனால் அவற்றை கொண்டு வந்த கப்பலை பிரெஞ்சு படைகள் கைப்பற்றின. அவை சென்னை நகர கவர்னரால் மீட்கப்பட்டது. மேலும் அச்சு எந்திர முதலாளி வரும் வழியில் இறந்து போக அச்சு வேலை தெரிந்த டேனிஷ் வீரர் ஒருவனை கண்டுபிடித்து 1713 அச்சிலேற்றும் வேலையை ஆரம்பித்தனர். ஜெர்மனியிலிருந்து வந்த எழுத்துக்கள் பெரிதாக இருந்தன. அதோடு காகித பற்றாக்குறையும் இருந்திருக்கிறது. எனவே தரங்கம்பாடியிலேயே சிறிய எழுத்துக்களை திரும்பவும் வார்த்தனர். அதாவது தி கேஸ்டட் அகைன். இவ்வளவு கடின உழைப்பிற்கு பின் 1715 July 15 தமிழ் புதிய ஏற்பாடு அச்சடிக்கப்பட்டு வெளிவந்தது. இவ்வறிய தொண்டினால் வேதம் தமிழில் வாசிக்க ஏதுவாயிற்று. பர்தலமேயு ஜீஜன்பால் 37 வரை மட்டுமே வாழ்ந்தார். 1719 February 23 தரங்கம்பாடியில் காலமானார். அத்தியாவசியமானதை மாத்திரம் எடுத்து எழுதியிருக்கிறேன். இந்த தகவலை பல சரித்திர புத்தகத்தை பார்த்து சரிபார்த்து எடுத்தவை. இவ்வளவு சிரமப்பட்டு நம் கையில் கிடைத்திருக்கும் இந்த அரிய தேவ வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய யோசிக்க வேண்டுமோ? சங்கீதம் 119:140 கோடிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய ஊழியம் எடி ஜோயின்சன் ஸ்வீ கிறிஸ்துவன் சபை தனியாக்குளம். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அமேன்.